மாணவர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கல்வி தொலைக்காட்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்ற வகுப்பில் வந்து எலிங்கம் வரைபடத்திலிருந்து எவ்வாறு உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கிறதை பற்றி நம்ம வந்து படிச்சிருப்போம். இன்றைய வகுப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறது மின்வேதி தத்துவத்தை பயன்படுத்தி உலோகத்தை எப்படி வந்து நம்ம தனியாக பிரித்தெடுக்கிறது, அந்த மெத்தடை வந்து பார்க்க போகிறோம். எலிங்கம் வரைபடமானது வெப்ப இயக்கவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா மின்வேதி தத்துவம். இப்போ இந்த ஃபஸ்ட் இந்த ஒரு அட்டவணையை பாருங்கள். இது வந்து 9வது பாடம், மின் வேதியிலேருந்து நான் எடுத்திருக்கேன் இந்த அட்டவணை. இந்த அட்டவணை நல்லா பாருங்கள். வலிமையான ஆக்சிஜன் ஏற்றி கீழிருந்து மேலே செல்லும்போது இந்த அரைவினைகள் எல்லாமே வலிமையான ஆக்சிஜன் ஏற்றியாக செயல்படுகிறது. மேலிருந்து கீழே வரும்போது வலிமை மிகு ஆக்சிஜன் ஒடுக்கியாக பயன்படுகிறது. ஸோ இந்த அட்டவணை வந்து உங்களுக்கு இந்த இதை பயன்பட போகுது. எந்த மாதிரி உங்களுக்கு பயன்பட போகுதுன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதில் வந்து ஏஜி ப்ளஸ் ஆனது ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டு சில்வராக ஒடுக்கமடையுது. அதே மாதிரி காப்பர் 2+ ஆனது 2 எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு காப்பராக ஒடுக்கமடையுது. இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா திட்ட மின்னழுத்தத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். இது மேலேருந்து கீழே வரும்போது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி செல்லுது, சரிங்களா? ஆனால் பட் வந்து இந்த வினை வந்து ஒடுக்க வினை நடக்கணும்னா திட்ட மின் அழுத்தமானது ஈனுடைய வேல்யூ ஆனது பாசிட்டிவாக இருக்கணும், சரிங்களா? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏஜி ப்ளஸ் ஆனது ஏஜியாக வந்து ஒடுக்கம் அடைகிறதுக்கு எந்த மாதிரி தனிமத்தை எடுத்துக்கலாம், இதில் வந்து மேலே இருக்கிறத வந்து ஒடுக்கணும்னா கீழே இருக்க தனிமத்தால் தான் ஒடுக்க முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏஜி ப்ளஸ்ஸை வந்து ஒடுக்கணும்னா காப்பர் உலகத்தை எடுத்துக்கிறணும், சரிங்களா? சரி, ரெண்டாவது வந்து காப்பரை ஒடுக்கணும்னா எந்த மாதிரி உலகத்தை எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஜிங்க் உலகத்தை எடுத்துக்கிறணும், சரிங்களா? இதை வச்சு தத்துவத்தை வச்சு நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது. பின்னாடி பாருங்கள், உலோகங்களினுடைய மின்வேதி தத்துவத்தில் சென்றைய அட்டவணையில் உள்ள தத்துவத்தை பயன்படுத்த போகிறோம். இப்போ நான் லாஸ்ட் எலிங்கம் வரைபடத்தில் எல்லா உலோக ஆக்சைடையும் கார்பனை கொண்டு ஒடுக்க முடியுமா, இது சாத்தியமா? கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை. எப்படி சொல்லலாம்? சோடியம் பொட்டாசியம் இந்த ரெண்டு ஆக்சைடை எடுத்துக்காங்க. இந்த ரெண்டு ஆக்சைடுமே என்னதுன்னா வினைத்திறன் மிக்க ஆக்சைடுகள். இதை ஒடுக்கணும்னா கார்பனை கொண்டு வெப்ப இயக்கவியல் தத்துவத்தை பயன்படுத்தி இது சாத்தியமற்றது, இதை ஒடுக்க முடியாது. அந்த மாதிரி தனிமத்தை எப்படி நம்ம வந்து ஒடுக்கலாம், அதுக்கு தான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் மின்வேதி தத்துவம். இந்த மின்வேதி தத்துவத்தில் நம்ம வந்து வினைத்திறன் மிக்க உலகத்தை நம்ம வந்து கரைசலுக்குள்ளே கொண்டு போய் இதை வந்து நம்ம பிரித்தெடுக்க போகிறோம். இதுக்காக நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னா, ஒரு பீக்கரில் வினைத்திறன் குறைவாக உள்ள அயனியை எடுத்துக்கிற போகிறோம். அந்த அயனியை வினைத்திறன் மிக்க சோடியம் பொட்டாசியம் போன்ற தனிமங்களை சேர்க்கும்போது இது வந்து சாலின் நிலைமையில் உள்ள வினைத்திறன் மிக்கதானது சொல்யூஷன் உள்ளே வரப்போகுது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னதுன்னா டெல்டா ஜி சீக்குவல் டு -NFE. இதில் என்னென்ன என்னதுன்னா எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, எஃப்னா ஃபேரடே, இன்னா மின் முனை அழுத்தம், மின்முனை மின் அழுத்தம், சரிங்களா? நமக்கு நல்லா தெரியும் டெல்டா ஜியினுடைய வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் அந்த வினையானது தன்னிச்சையாக தானாக நடக்கும். ஸோ டெல்டா ஜி ஜிசி கொண்டு நெகட்டிவ் வேல்யூ இருக்கணும். அப்படின்னா இ வேல்யூ என்ன இருக்கணும் நமக்கு? ஹைலி பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு டெல்டா ஜியினுடைய வேல்யூ என்ன இருக்கும், நமக்கு வந்து நெகட்டிவில் இருக்கும். எனவே அந்த வினையானது தன்னிச்சையாக தானாக நடக்கும், சரிங்களா? இந்த தத்துவத்தை பயன்படுத்தி நம்ம காப்பர் ஆனது உலோகமாக நம்ம எடுத்திருக்கோம். இந்த உலோகம் வந்து தூய்மையற்றதாக இருக்கும். இது தாதுவிலிருந்து நமக்கு வந்து தனியாக பிரித்தெடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கரைசலில் வந்து ஏஜி ப்ளஸ் அயனியானது நீர்ம நிலையில் இருக்குது. இது இதனுடைய வினைத்திறன் சில்வர் அயனுடைய வினைத்திறன் குறைவு. வினைத்திறன் குறைவாக உள்ளத வினைத்திறன் மிக்க காப்பரால் உள்ள பதிலீடு செய்யும்போது காப்பரானது தன்னிச்சையாக தானாக அந்த திரவ நிலைக்கு செல்கிறது. இது மின்சாரத்தை பயன்படுத்தி இந்த தத்துவம் நடைபெறுவதால் மின்வேதி தத்துவம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காப்பரை வந்து
நம்ம ஒடுக்கணும். காப்பரை காப்பர் 2+ காப்பரா ஒடுக்கணும். அதுக்காக எந்த மாதிரி உலோகத்தை எடுத்துக்கிறனும், ஜிங்கை எடுத்து நம்ம இதே மாதிரி செய்யும் போது என்ன ஆகும், அப்பர் 2+ காப்பரா மாறுது, ஜிங்க் சாலிடானது திரவ நிலைக்கு செல்கிறது. சரிங்களா, இதே தத்துவத்தை பயன்படுத்த போறோம். அடுத்த ஸ்லைடை பாருங்க, அலுமினியத்தின் மின் வேதி பிரிப்பு முறை. அலுமினியத்தை மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து பிரிக்க போறோம். தாதுல இருக்கக்கூடிய அலுமினியத்தை எப்படி பிரிக்கிறது, இதுக்காக என்னதுன்னா எதிர் மின்வாயாக கார்பன் பூச்சு பூசப்பட்ட இரும்பு தொட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம், நேர் மின்வாயாக கார்பன் தண்டை எடுத்துக்கிட்டோம், மின் பகல் கலன் உள்ள என்ன இருக்கு அப்படின்னா பாக்சைட் தாதுவிலிருந்து பெறப்பட்ட அலுமினா கரைசல், 20% கரைசல் இருக்கு, அதோட உரிய நிலையில் உள்ள கிரையோ லைட் சேர்த்திருக்கும். சரிங்களா, இப்ப இதனுடைய இந்த மின்பகு கலனில் இருக்கக்கூடிய கரைசலுடைய உருவ நிலையை இன்னும் குறைக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா 10% கால்சியம் குளோரைட் கரைசல் வந்து நம்ம வந்து இதோட நம்ம சேர்க்க போறோம். சேர்த்து அதனுடைய வெப்பநிலை வந்து 1270 கெல்வின் வெப்பநிலைக்கு நம்ம இருக்குமாறு நம்ம பராமரிக்கப்படும் போது வினையானது வேதி வினையானது நடைபெறுகிறது. இதுல வந்து என்ன ஆகுது பாருங்க, அலுமினா Al2O3 ஆனது எப்படி இப்ப பிரிய அடையுதுன்னு பாருங்க, 2Al3+ ஆகவும் 3O2- ஆக பிரிய அடைகிறது. இதுல பாருங்க அலுமினியம் என்ன சார்ஜில் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கு. அப்பனா இது எதை நோக்கி நமக்கு நகரும், எதிர்மின மின்முனையை நோக்கி நகரும். எதிர்மின் முனையில நடைபெறக்கூடிய வினை என்ன வினைன்னு பாருங்க, Al3+ ஆனது எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு அலுமினியமாக ஒடுக்கம் அடைகிறது. சரிங்களா, இது எதிர்மின் முனையில நடக்குது. ரெண்டாவது பாருங்க, நேர்மின் முனையில என்ன நடக்குது, நேர்மின் முனை வந்து கார்பன் தகடை எடுத்துக்கிட்டோம், அதுல என்னது பாருங்க ஆக்சிஜன் ஆனது என்னது பாருங்க O2- ஆனது O2 வெளியேறுகிறது. இந்த வினை கார்பனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாவும் வெளியேறலாம், கார்பனோட சேர்ந்து ஆக்சிஜன் ஆனது கார்பன் டை ஆக்சைடாவும் வெளியேறலாம். இப்ப கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர என்னாகும், கார்பன் வந்து தண்டானது இருக்க வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. மேற்கண்ட இரு வினையின் காரணமாக, அதாவது கார்பன் மோனாக்சைடு உருவாதல், கார்பன் டை ஆக்சைடு உருவாகுதல், அதன் காரணமாக நேர் மின்முனை கார்பன் ஆனது மெதுவாக கரைகிறது. ஒட்டுமொத்த மொத்த வினையை பார்க்கும் போது 4 மாலிக்குள் அலுமினியம் அயனியானது, 6 மாலிக்குள் ஆக்சிஜன் எதிர் அயனியுடன் வினை புரிந்து நமக்கு அலுமினியமானது எதிர் மின்முனையில் வீழ்படிவாக கிடைக்கிறது. அடுத்தது நம்ம ஸ்லைடு பார்த்தீங்கன்னா இதே தான், அதை வந்து நமக்கு கிராஃபிக்கல் மெத்தட்ல தந்திருக்கிறேன் பாருங்க. கார்பன் தண்டானது எப்படி பாருங்க, நமக்கு வந்து 3 கார்பன் தண்டு வந்து நமக்கு வந்து நேர் மின்முனையாக இருக்கிறது, எதிர்முனை முனையாக இரும்பின் மீது கார்பன் பூசப்பட்ட தகடு வந்து நமக்கு வந்து எதிர் மின்முனையாக இருக்கிறது. இந்த எதிர் மின்முனையில தான் நமக்கு வந்து அலுமினியமானது வீழ்படிவாக படுகிறது. படத்தை நல்லா பார்த்துக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்க்க போறது என்னதுன்னா தூய்மையாக்கும் செயல்முறைகள் அப்படின்னு என்னப்பா, இப்ப இவ்வளவு தூரம் பண்ணதெல்லாம் தூய்மையாக்கல் முறை இல்லையா, இவ்வளவு தூரம் என்ன பண்ணிருக்கோம், உலகத்தை தனியா பிரிச்செடுத்திருக்கோம். இந்த பிரித்தெடுத்தல என்ன இருக்கலாம், வினைபுரியாத ஆக்சைடுகள், பிற உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் வந்து போன்ற மாசுக்கள் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தேவையில்லாத மாசுக்களை திரும்பவும் வெளியே அனுப்பி தூய்மைப்படுத்தணும். சரிங்களா, இதைதான் என்னதுனா தூய்மைப்படுத்தும் செயல்முறைகள். இதுல எத்தனை மெத்தட் இருக்குன்னு பாருங்க, இதுல வந்து 1 வாழை வடித்தல், 2 உருக்கி பிரித்தல், 3 மின்னார் முறையில் தூய்மையாக்கல், 4 புல தூய்மையாக்கல், 5 வந்து ஆவி நிலைமை முறைகள். இதுல 2 வகை இருக்கு, என்ன வகைனா மாட்டு முறை, வான் ஆர்கல் முறை. இந்த 5 முறை மூலமாக நாம் எவ்வாறு தூய்மைப்படுத்துறத வந்து ஒவ்வொரு முறையா வந்து பின்னாடி வரதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னதுன்னா வாழை வடித்தல். இதை நம்ம ஏற்கனவே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். வாழை வடித்தல் அப்படின்னா என்னதுன்னா இது எந்த தத்துவத்தை பயன்படுத்தி நம்ம வந்து வாழை வடித்தல் முறையை நம்ம பயன்படுத்துறோம். இதுல வந்து நமக்கு உள்ள இருக்க இந்த சொல்யூஷன் வந்து என்ன இருக்குன்னா வெவ்வேறு கொதிநிலை கொண்ட தனிமங்கள் வந்து உள்ள நமக்கு இருக்கலாம். இதை எப்படி நம்ம வந்து பிரித்தெடுக்கிறது, நமக்கு தேவையான தனிமத்தை எப்படி பிரித்தெடுக்கிறது அப்படின்னா கொதிநிலையில வந்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அந்த கொதிநிலையை பயன்படுத்தி நமக்கு தேவையான தனிமத்தை தூய்மையாக்கலாம்.
இந்த படத்தை நல்லா பாருங்க. என்ன இருக்கு பாருங்க, ஒரு குடுவையில் நம்ம வந்து எல்லா உலகம் இருக்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம், அது கரைசல் நிலையில் இருக்கு. நம்ம வந்து சூடுபடுத்தும் போது என்னாகும், இந்த திரவமானது கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்கும் போது எல்லா உலோகமும் ஒரே சமயத்தில் வருமா அப்படின்னா வராது. ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, கொதிநிலை எது குறைவாக இருக்கோ அந்த திண்மமானது ஃபஸ்ட்டு வந்து உலோகமாக வெளியே வரும், சரிங்களா? இப்போ இந்த இதை பயன்படுத்தி நம்ம என்ன துத்தநாகத்தையும் மெர்க்குரியையும் இந்த முறையை பயன்படுத்தி பண்ணலாம். எப்படி, நமக்கு தேவையான தனிமத்தை இந்த குடுவையில் எடுத்துக்கிறனும், அதில் இப்போ நம்ம சூடுபடுத்தும் போது என்னாகும்னா, கொதிநிலையில் எது குறைவாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு வந்து என்னாகும்னா ஆவியாக வெளியேறி நமக்கு ஒரு குடுவையில் வந்து சேரிக்கலாம். இதை வந்து தனியாக பிரித்தெடுத்து நமக்கு தேவையான உலோகத்தை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், வந்து பிரித்தெடுக்கலாம். ஸோ தூய்மையற்ற உலோகத்தை வெப்பப்படுத்தி ஆவியாக்கும் போது நமக்கு தேவையான உலோகத்தை பிரித்தெடுக்கிற முறை தான் வாழை வடித்தல், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உருக்கி பிரித்தல். ஓன தத்துவம் என்னதுன்னா, ஆவியாதல் முறை, பாய்லிங் பாயிண்டை வச்சு பண்ணோம். இப்போ இதில் என்னதுன்னா, இந்த மெத்தடில் பார்க்க போகிறது என்ன, உருகும் குறையதிலே வச்சு நம்ம பார்க்க போகிறோம். உருகுதல் எது வந்து வேகமாக உருகுது, எது வேகமாக உருகலை, அந்த ரெண்டு மெத்தடை பயன்படுத்தி பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன இருக்குன்னா, உருகிறது வந்து நமக்கு தேவையான தனிமம் வந்து வேகமாக உருகிறது மாதிரி இருந்தால் அந்த தனிமத்தை எடுத்துக்கலாம். கசடு போன்றவை வந்து என்ன, மாசுக்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து உருகும். அதை திட நிலைமையிலே வச்சுக்கிட்டு திரவ நிலைக்கு நமக்கு தனிமத்தை வேகமாக உருகிறதை கொண்டு வந்து தாயு வடிவத்தில் உள்ள இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் வந்து எந்தெந்த மாதிரி தனிமத்தை தயாரிக்கலாம், டின், காரியம், மெர்க்குரி, பிஸ்மத் போன்ற தனிமத்தை வந்து இந்த முறையில் வந்து நமக்கு ஏற்றது. என்ன பண்ண போகிறோம், மாசுக்கள் வந்து கொதிநிலை அதிகமாக இருக்கும், உலோகமானது கொதிநிலை கம்மியாக இருக்கும். அப்போ சூடுபடுத்தும் போது என்ன ஆகும் பாருங்க, இந்த படத்தை பாருங்க, மேலே வந்து தூய்மையற்ற உலகத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம சூடுபடுத்தும் போது என்ன ஆகும், உருக ஆரம்பிக்கும். எது ஃபஸ்ட்டு வந்து உருக ஆரம்பிக்கும், மாசுக்களாக நமக்கு தேவையான உலோகமாக, நமக்கு தேவையான உலோகம் வந்து கொதிநிலை கம்மியாக இருந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு உருக ஆரம்பிக்கும். மாசுக்கள் வந்து அந்த நமக்கு சாய்வான அந்த இடத்துலையே நமக்கு தங்கிக்கிறோம். ஸோ என்ன ஆகுது பாருங்க, நமக்கு உருக உருக நமக்கு தேவையான அது வந்து பியூர் மெட்டல் வந்து நம்ம அடியில் ஒரு பாத்திரத்தில் இருக்கு. அந்த பாத்திரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்னா, தூய்மையான உலோகத்தை வந்து நம்ம வந்து பிரித்தெடுக்கலாம், சரிங்களா? அடுத்த மெத்தட் நம்ம வந்து பார்க்க போகிறோம், மின்னார் தூய்மை அக்கல் முறை. இந்த படத்தை நல்லா பாருங்க, நமக்கு வந்து எதிர் மின்முனை, நேர்மின்முனை அப்படின்னு ரெண்டு முனை இருக்கு. எதிர் மின்முனையில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், தூய்மையான உலகத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். நேர் மின்முனையில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் பாருங்க, தூய்மையற்ற உலகத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டு முனைகளில் எது வந்து நமக்கு திக்னஸ் அதிகமாக இருக்கு, தூய்மையற்றது தான் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் வந்து தடினமாக இருக்கிறது. இப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து இப்போ அந்த நமக்கு கரைசல் வரை எடுத்துக்கிறோம். என்ன மாதிரி கரைசலை எடுத்துக்கலாம், எதாஸ் கரைசலை எடுத்துக்கலாமா, எடுக்கக்கூடாது. நம்ம எந்த உலகத்தை எடுத்துக்கிட்டோமோ அதனுடைய உப்புக்கள் உள்ள கரைசலை தான் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சொல்யூஷன் என்ன இருக்கலாம், உள்ளே இருக்க அந்த திரவ நிலையில் உள்ளது வந்து என்ன இருக்குன்னா, காப்பர் சல்பேட் உப்பாக நான் எடுத்திருக்கேன் நான். இப்போ இதை ரெண்டு மின்முனையின் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது வேதிவினை நடைபெறும். எப்படி வந்து வேதிவினை நடைபெறும், ஃபஸ்ட்டு பாருங்க, தூய்மையற்ற காப்பரை பாருங்க, இது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து கரைய ஆரம்பிக்கும். நேர் மின்முனையில் இருக்கக்கூடிய தூய்மையற்ற காப்பரானது கரைந்து கரைசலில் செல்ல ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே கரைசலில் உள்ள காப்பர் 2+ ஆனது படிய ஆரம்பிக்கிறது, சரிங்களா? இதை தான் என்ன பண்ண போறோம்னா, அடுத்த நம்ம இப்போ சொன்னதையே நம்ம அடுத்த ஸ்லைடில் வந்து நான் சொல்லியிருக்கேன் நான், மின்னார் தூய்மையாக்கல் முறை. இதில் நான் சொன்ன மாதிரி பாருங்க, எதிர் முன்னையில என்ன எடுத்திருக்கோம், தூய உலகத்தகடு. நேர் முன்முனையில் என்ன வந்து எடுத்திருக்கோம், வந்து தூய்மையற்ற நிலையில் உள்ள உலகத் தண்டுகள். மின்பகுதி என்னதுன்னா, பிரித்தெடுக்க வேண்டிய உலகத்தின் உப்பு கொண்ட கரைசலை எடுத்திருக்கோம். சரிப்பா, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம வந்து சொல்ல போகிறோம். தூய்மையற்ற சில்வரை தூய்மையான சில்வராக வந்து நம்ம என்ன பண்ணணும், மின்னார் பகுப்புதல் முறையில் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நேர் மின்முனையில் என்ன எடுக்கணும், தூய்மையற்ற சில்வரை எடுக்க போகிறோம். சரி, எதிர் மின்முனையில் என்ன எடுக்க போகிறோம், தூய்மையான சில்வர் தண்டை நம்ம எடுக்க போகிறோம். சரி, இப்போ கரைசல் என்னப்பா எடுக்கலாம், நம்ம எடுத்துருக்கிறது சில்வர். அப்படி என்னது, சில்வர் நைட்ரேட் கரைசல் நம்ம வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், மின்சாரத்தை செலுத்த போகிறோம். செலுத்தினா என்ன ஆகும், நமக்கு வந்து நேர் மின்முனையில் என்ன நடக்கும், நமக்கு வந்து தூய்மையற்ற சில்வரானது கரைஞ்சு கரைசல் உள்ளே வரும்.
ஏற்கனவே கரைசல் இருக்கக்கூடிய சில்வர் அயனியானது என்னவா மாறும், நமக்கு எங்க போய் நமக்கு படியும், எதிர் மின்முனையில போய் படியும், சரிங்களா? இதே மாதிரி நமக்கு படிகிற ரியாக்சன் வந்தா என்ன எழுதியிருக்கேன் பாருங்க, நேர் மின்முனையில என்ன விடை நடக்குது, சில்வர் சாலிடானது என்னவா மாறுது, வந்து கரைஞ்சு நமக்கு சொல்யூஷனுக்குள்ள அக்வஸ்க்குள்ள போகுது. அடுத்து வந்து என்னது, எதிர் மின்முனையில என்ன நடக்குது, சில்வர் அயனியானது சில்வரா மாற்றம் அடையுது, சரிங்களா? ஸோ இதே மாதிரி மெத்தட என்ன பண்ணலாம், காப்பர் மற்றும் ஜிங்குங்கும் இதே மெத்தட்ல வந்து நம்ம வந்து பண்ணலாம், சரிங்களா? அடுத்து நாலாவது மெத்தட் வந்து என்னதுன்னா புல தூய்மையாக்கல். இது முக்கியமான ஒரு முறை, எப்படி வந்து நமக்கு தூய்மையாக்கல் முறையில் எப்படி நமக்கு இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் வந்து சொல்ல பார்க்க போறோம். நம்ம வந்து இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம எதை வந்து தூய்மைப்படுத்தணுமோ அதை வந்து தண்டு வடிவத்தில் எடுத்துக்கிற போறோம். அந்த தண்டு வடிவத்தில் உள்ளதை சுற்றி மேலே ஒரு வட்ட வடிவத்தில் இயங்கக்கூடிய ஒரு ஹீட்டர் வந்து உண்டு பண்ண போறோம். எது ஹீட்டர் அப்படின்னா, இந்த தண்டை சூடுபடுத்துறதுக்காக ஒரு ஹீட்டர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், இந்த தண்டை வந்து ஒரு முனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபடுத்த போறோம். சூடுபடுத்தினா என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த தண்டானது வந்து உருக ஆரம்பிக்கும். உருக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து அதில் உள்ள மாசுக்கள் வந்து உருக ஆரம்பிக்கும். இந்த மாசுக்கள் வந்து திடநிலையை காட்டிலும் இந்த உருகுதல் நிலையில் அது வந்து இருக்க விருப்பப்படும். ஸோ இந்த தத்துவத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த புல தூய்மையாக்கல் முறை பயன்படுத்த போறோம். இது எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா, பின்ன படிகமாக்கல் தத்துவத்தை அடிப்படையாக இது செயல்படுகிறது. நம்ம இந்த படத்தை நல்லா பாருங்க, தண்டை வந்து நம்ம சூடுபடுத்தும் போது என்னவாகும், உருக ஆரம்பிக்குது. உருக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து உதல் உள்ள மாசுக்களானது உரிய நிலையில இருக்க விருப்பப்படுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு முனையில வந்து தூய தனிமமானது கிடைக்கிறது, மறுமுனையில் வந்து மாசுக்கள் வந்து மறுமுனையை நோக்கி நகர்கிறது, சரிங்களா? இது எந்த மாதிரி நமக்கு தனிமத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, குறை கடத்திகள். குறை கடத்திகள் என்ன சொல்லலாம், ஜெர்மானியம், சிலிக்கான், காலியம் போன்ற குறை கடத்திகளை வந்து தூய்மையாக்கல் முறையை வந்து இந்த முறையை பயன்படுத்தலாம். இதையே அடுத்த ஒரு படத்தை நல்லா தந்திருக்கேன் பாருங்க. இந்த சிலிக்கன் வந்து தூய்மையற்ற சிலிக்கன் வந்து என்ன இருக்குன்னு பாருங்க, மாசுக்கள் நிறைந்ததா இருக்கு. மேலே ஒரு ஹீட்டர் வந்து நம்ம போட்டிருக்கோம் சூடுபடுத்துறதுக்காக. இப்போ சூடுபடுத்தும் போது அது என்ன பாருங்க, இந்த சைடு நமக்கு என்ன இருக்கு, தூய்மையான சிலிக்கன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சைடு சில கருப்பு கருப்பா இருக்கு. அதுதான் என்னதுன்னா மாசுக்கள். மாசுக்கள் வந்து சிலிக்கனோட என்ன இருக்கு, சில இம்பியூரிட்டி வந்து சேர்ந்துருக்கு, சரிங்களா? நமக்கு தூய வந்து இதை திரும்ப திரும்ப நம்ம பண்ணும்போது சூடுபடுத்தும் போது நமக்கு தூய்மையான சிலிக்கன் வந்து நமக்கு கிடைக்குது. தூய்மையற்ற சிலிக்கன் வந்து ஒரு முனையில் நமக்கு வந்து இம்பியூரிட்டியோட நமக்கு இருக்கு, மாசுக்களோட இருக்கு, சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்க்க போறது என்னதுன்னா ஆவி நிலைமை முறைகள். ஆவி நிலை முறைகள்னா இது எல்லாமே ஒரே தத்துவம் தான். ஏற்கனவே நம்ம தாது இருக்கு, அந்த தாது உலோகங்கள் வந்து தூய்மையற்ற நிலையில் இருக்கு. இந்த உலோகத்தை எப்படி தனியா பிரித்தெடுக்கிறது அப்படின்னா, இதை ஆவி நிலைக்கு கொண்டு வரணும். நமக்கு தேவையான உலோகத்தை ஆவி நிலைக்கு கொண்டு வந்து இந்த ஆவியை மட்டும் தனியா கலெக்ட் பண்ணி அதுல இருந்து நமக்கு தேவையான உலோகத்தை பிரித்தெடுக்கணும், சரிங்களா? சின்ன தத்துவம் தான் அது, சொன்ன ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாட்டு முறை. இந்த மாட்டு முறையில எந்த மாதிரி தனிமத்தை நம்ம வந்து பிரித்தெடுக்க போறோம்னா, நிக்கலை வந்து மாட்டு முறையில் எவ்வாறு பிரித்தெடுக்க போறதை நம்ம வந்து பார்க்க போறோம், சரிங்களா? இதுல என்ன பாருங்க, நிக்கலானது கார்பன் மோனாக்சைடோட நமக்கு வந்து 350 டிகிரி கெல்வின் வெப்பநிலையில வெப்பப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நிக்கல் டெட்ரா கார்பனேல் கிடைக்கும், சரியா? டெட்ரா கார்பனேல் நிக்கல் ஒரு நமக்கு வந்து அணைவுச் சேர்மம் உண்டாகிறது. இதை தான் பக்கத்தில் ஒரு படம் ஒன்று தந்திருக்கேன் பாருங்க. நிக்கலை வந்து பவுடர் வடிவில் மேலிருந்து நமக்கு வந்து ஆட் பண்ண போறோம், நல்ல பவுடரா வந்து ஆட் பண்ண போறோம். அது என்னதுன்னா, அந்த சேம்பர் உள்ள வந்து கார்பனைல் CO கார்பன் மோனாக்சைடு கார்பனைல் கொண்ட அந்த சேம்பர்ல இந்த நிக்கலானது உள்ள வந்து வரும்போது நமக்கு வந்து அதோட வினை புரிந்து பக்கத்துல வந்து ஒரு சேம்பர் வந்து இருக்கு. அந்த சேம்பர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. அந்த அணைவு சேர்மத்தை சூடுபடுத்தும் போது திரும்பவும் நமக்கு என்ன கிடைக்குது, நிக்கல் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ சூடுபடுத்தும் போது கார்பனைல் குரூப் வந்து என்ன ஆகுது, திரும்பவும் ஆவியாகி திரும்பவும் நமக்கு வந்து அடுத்த ரியாக்ஷனுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறோம், சரிங்களா? ஸோ ரெண்டாவது சமன்பாடுல என்ன சொல்லிருக்கோம்னா, நிக்கல் அணைவி சருமமானது 460 டிகிரி வெப்பநிலையில சூடுபடுத்தும் போது கார்பன் மோனாக்சைடு வெளியேறி நமக்கு நிக்கல் வந்து தூய்மையான நிக்கல் வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா? அடுத்து வந்து இன்னொரு மெத்தட் என்னதுன்னா வான் ஆர்கல் முறை. இதுல என்னதுன்னா ஜிர்கோனியம் டைட்டேனியத்தை
எப்படி தூய்மையாக்குறதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப என்ன போறோம்னா, இது சாதாரண தத்துவம் தான், அயோடின். அயோடின் என்ன ஆகும், வந்து ஈஸியா வந்து என்ன ஆகும், ஆவியாகும், வேப்பரா மாறும். இப்ப என்ன பண்ணோம், வந்து தூய்மையற்ற டைட்டேனியத்தை அயோடினோட சேர்க்கும் போது நமக்கு வந்து டெட்ரா அயோடோ டைட்டேனியம் அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மம் கிடைக்குது. இந்த அணைவு சேர்மத்தை நம்ம சூடுபடுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது, அயோடின் திரும்பவும் வெளியேறிட்டு நமக்கு வந்து டைட்டேனியம் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது, இவ்வளவு தூரம் நம்ம தனியா வந்து நம்ம உலகத்தை பிரித்து எடுத்துட்டோம், தூய்மையான உலகத்தினுடைய பயன்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுல முதலா பார்க்க போறது என்னதுன்னா, அலுமினியத்தினுடைய பயன்கள் பார்க்க போறோம். அலுமினியம் நமக்கு தெரியும், இருக்கிறதுலயே லேசான உலோகம் வந்து அலுமினியம் தான். அதனால இந்த இதை வந்து என்ன பண்ணிடலாம், வந்து ஆகாய விமானம் வந்து பண்றதுக்காக நம்ம அலுமினியத்தை வந்து பயன்படுத்துறோம். இதுல வந்து நான் வந்து சில முக்கியமான பயன்களை மட்டும் தான் தந்திருக்கேன். ஒவ்வொரு பயன்களையும் ஃபர்ஸ்ட் பாருங்க. அலுமினியத்துடைய பயன்கள், ஒன்று வந்து சமையல் கலன்கள், சமையல் பாத்திரம் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். வெப்ப பரிமாற்றி அதை வந்து உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறோம். வேதி உலைகளில் அலுமினியத்தை பயன்படுத்துறோம். மருத்துவ உபகரணங்கள், குளிர்சாதன பொருட்கள் மற்றும் வாய்க்களை எடுத்து செல்லும் குழாய்கள், இதில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அலுமினியத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது துத்தநாகத்தினுடைய பயன்கள். துத்தநாகம் வந்து நமக்கு தெரியும்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, தகரத்துக்கு மேலே ஒரு கோட்டிங் ஒன்று போட்டிருப்பாங்க, மின்றது மாதிரி. அது எதுக்காகமா போட்டிருக்காங்க, அந்த தகரமானது துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் மேலே ஒரு பூச்சு துத்தநாகத்தை வச்சு பூசிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ துரு பிடிக்காமல் பாதுகாக்கும் துத்தநாக பூச்சில் வந்து நம்ம துத்தநாகம் பயன்படுகிறது. அடுத்து மோட்டார் வாகன அச்சு வார்ப்புகளிலும் மின்சாதன பொருள்களிலும் துத்தநாகம் வந்து பயன்படுது. சரிங்களா? இப்போ துத்தநாகத்தினுடைய சேர்மத்தினுடைய பயன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த துத்தநாகத்தினுடைய சேர்மம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன, துத்தநாக ஆக்சைடு. இது வந்து பெயிண்ட், ரப்பர், அழகு சாதன பொருட்கள், மருந்து பொருட்கள், நெகிழிகள், மை, மின்கலன்கள் போன்ற பொருட்கள் தயாரிக்க துத்தநாக ஆக்சைடை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து என்னதுன்னா, துத்தநாக சல்ஃபைட், இஜெட்எஸ். சரிங்களா? இது எது இதில் பயன்படுதுன்னு பாருங்க. ஒளிரும் பெயிண்ட், ஒளிரும் விளக்குகள் மற்றும் எக்ஸ் கதிர் திரை ஆகிய தயாரிப்பில் வந்து நமக்கு துத்தநாக சல்ஃபைடு வந்து தயாரிக்க பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இரும்புனுடைய பயன்கள். நமக்கு நல்லா தெரியும், இரும்பு நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் வந்து இரும்பு இருக்க தான் செய்யும். அதனுடைய பயன்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த இரும்பு வச்சு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு பாலங்களை வந்து தயாரிக்கலாம், இருசக்கர வாகனங்களுடைய சங்கிலிகள், நறுக்க பயன்படும் உபகரணங்கள், துப்பாக்கி தோட்டா செலுத்தப்படும் தோட்டாக்கள் முதலியவற்றில் வந்து இரும்பு வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இந்த வார்ப்பு இரும்பு எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் பாருங்க. குழாய்கள், வால்வுகள், எரிபொருள் காற்றழுத்த அடுப்புகள், துருப்பிடிக்காத எஃகு தயாரிக்க வார்ப்பு இரும்பு பயன்படுகிறது. கட்டிட தொழில், தாங்கிகள், முனை மடிக்கும் உரிகள், வெட்டு கருவிகள், நகைப்பொருட்கள், அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் மருத்துவ உபகரணங்கள், அதில் வந்து நமக்கு வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, தாமிரத்தினுடைய பயன்கள். தாமிரம்னா நமக்கு தெரியும், செம்பு, செம்பு கம்பி தான் நமக்கு தாமிரம். சரிங்களா? இப்போ பண்டைய காலத்தில் நம்ம என்ன பயன்படுத்துகிறாங்க, நாணயங்கள் தயாரிக்க நம்ம வந்து இந்த தாமிரத்தை பயன்படுத்துகிறோம். நகைப்பொருட்களில் நகையோட தூய்மையான தங்கத்தோட வந்து ஆபரணம் செய்ய முடியாது, அதோட நமக்கு தாமிரத்தை வந்து கொஞ்சம் கலக்குறாங்க. சரிங்களா? ஸோ வந்து நகைப்பொருட்கள் செய்கிறதுக்கு நமக்கு வந்து தாமிரம் பயன்படுத்துகிறோம். மின்கம்பிகள், நீர் செல்லும் குழாய்கள் போன்றவற்றில் நம்ம வந்து தாமிரத்தினுடைய பயன்பாடுகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது தங்கத்தினுடைய பயன்பாடுகள். நமக்கு நல்லா தெரியும், தங்கத்தை விரும்பாதவங்க யாருமே இல்லை, எல்லாருக்கும் தங்கத்தை பற்றி நல்லா தெரியும். அந்த தங்கத்தினுடைய பயன்பாடுகள்லாம் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னதுன்னா, இப்போ நம்ம தங்க நாணயங்கள் வந்து இப்போ நம்ம பரவலாக வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம். ஸோ தங்க நாணயங்கள் தயாரிப்பில் வந்து இந்த தங்கம் வந்து பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய பண மதிப்பை வந்து எவ்வளோ தங்கம் வந்து உள்ளே வச்சுருக்காங்களோ அதை வச்சு வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம பண மதிப்பு வந்து இருக்க வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ தூரம் தங்கம் வச்சுருக்கோம் அதை வச்சு தான் நம்ம வந்து இதனுடைய மதிப்பை வந்து நம்ம வந்து மதிப்பிடுறோம். அடுத்து வந்து நம்ம நகைகள் தயாரிக்க வந்து தங்கத்தை பயன்படுத்துகிறோம். இன்னொன்று வந்து என்னதுன்னா, இந்த கவரிங் நகையில் கவரிங் நகைன்னு எல்லாம் தெரியும். இதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, தங்கத்தை வந்து மின் முலாம் மூலம் பூசி நமக்கு வந்து செயற்கை ஆபரண தங்கத்தை வந்து நம்ம வந்து முலாம் பூசி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதில் வந்து அந்த நகையோட கை கடிகாரமும், அடுத்த செயற்கை மூட்டுகள், விலை குறைந்த நகைகள், இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த தங்கத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து தங்கப்பல் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ தங்கப்பல் அப்படின்னா பல் இல்லாத இடத்துல இந்த தங்கத்தினுடைய கலவையை வந்து உள்ளே வந்து பல் மாதிரி செஞ்சு அந்த இடத்துல வந்து கேப்பில் வந்து வைப்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பல் பாதுகாப்பில் வந்து நிரப்புதலில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நானோ துகள்கள், இப்போ நானோ டெக்னாலஜின்னு ஒரு துறை வந்து வளர்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய நானோ துகள்களை பயன்படுத்தி சில ஆராய்ச்சிகளை வந்து பயன்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் செல்களினுடைய செயல்திறனை அதிகரிக்க தங்கம் வந்து நமக்கு சேர்க்குறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா வினைவேக மாற்றியில் இந்த தங்கத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் வினைவேக மாற்றினா ஒரு வினையை வந்து வேகமாக நடைபெறுறதுக்காக வினைவேக மாற்றியாக வந்து தங்கத்தை வந்து யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? சரி, இப்போ இதனால் வரை நம்ம என்ன பார்த்தோம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வர, இதனால் வர நம்ம என்ன பார்த்தோம்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மின் வேதி தத்துவத்தை பயன்படுத்தி எப்படி உலோகத்தை பிரித்தெடுக்கிறதா நம்ம வந்து பார்த்தோம், சரிங்களா? அந்த மின் வேதி தத்துவத்தை பயன்படுத்தி அலுமினியத்தினுடைய மின்னார் பகுத்தல் முறையை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையாக்கல் முறை. தூய்மையாக்கல் முறையில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது என்னதுன்னா வாழை வடித்தல் முறை, நமக்கு தேவையான உலோகத்தை பிரித்தெடுத்தோம். ரெண்டாவது உருக்கி பிரித்தல் முறை. இந்த உருக்கி பிரித்தலில் எதனுடைய உருகுநிலை கம்மியாக இருக்கோ அந்த உலோகத்தை நம்ம வந்து இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து பிரித்தெடுத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னார் தூய்மையாக்கல் முறை. மின்னார் தூய்மையாக்கல் முறையில் எவ்வாறு தூய்மையற்ற வெள்ளியை தூய்மையான வெள்ளியாக மாற்றுறது, அதுக்காக மின் பகுதியை நம்ம வந்து எதை பயன்படுத்துறது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அடுத்து வந்து நாலாவது மெத்தட் என்னான்னு பார்த்தீங்கன்னா புல தூய்மையாக்கல். இது மிக மிக முக்கியமான முறைன்னு சொல்லியிருக்கேன் நான். இந்த புல தூய்மையாக்கல் முறை அப்படின்னு எந்த மாதிரி தனிமத்தை இதில் வந்து நம்ம பிரித்தெடுக்கலாம்? குறைக்கடத்திகள். குறைக்கடத்திகள்னால் சிலிக்கன், காலியம், ஜெர்மானியம், இந்த மாதிரி தனிமத்தை புல தூய்மையாக்கல் முறையெல்லாம் நம்ம வந்து பிரித்தெடுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆவிநிலை முறைமைகள். இந்த மெத்தடில் என்னதுன்னா ஒரு நமக்கு தேவையான உலகத்தை ஆவியாக மாற்றி அதை வந்து சூடுபடுத்தும் போது அதுலேருந்து நமக்கு தேவையில்லாத வேதிப்பொருள் வந்து வெளியேறிடும், தூய்மையான உலகம் வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதில் வந்து மாட்டு முறை, ரெண்டாவது வந்து வான் ஆர்கல் முறை. அடுத்து நம்ம பயன்பாடுகள் பார்த்தோம், ஏன்னா வந்து அலுமினியத்தினுடைய பயன்கள், அடுத்து துத்தநாகத்தினுடைய பயன்கள், இரும்பு, தாமிரம் மற்றும் தங்கத்தினுடைய பயன்பாடுகளை நம்ம வந்து அருமையாக இந்த பாடத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824010500